அன்னையின் அடியார்களே, ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நான் மன்றாடுகிறேன். இந்த உலகத்திலே நன்மையும் தீமையும் ஒன்றாகத்தான் இருக்கிறது, பாவமும் புண்ணியமும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். விதைத்தவன் நல்ல விதைகளை விதைக்கிறான், களையும் தோன்றுகின்றது. இந்த களை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கத்தான் செய்கிறது. எல்லோரும் நல்லவர்கள், எல்லா சூழ்நிலையிலும் நாம் நல்லவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஒரு சில வேளைகளிலே நம்மிடமும் களைகள் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் கடவுள் பொறுமையாக இருப்பதை இதற்கு முன்னால் உள்ள பகுதியிலே வாசிக்கிறோம். அப்போது பணியாளர்கள் அந்த தலைவரை பார்த்து, இந்த களைகளை நாங்கள் பிடுங்கி எறிங்கிவிடவா என்று கேட்டபோது, அதை செய்யாதீர்கள், களையோடு கதிரையும் நீங்கள் பிடுங்கி எடுக்க நேரிடும், ஆகவே விட்டு வையுங்கள் என்று. விட்டு வைப்பது கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய பொறுமையை நமக்கு காட்டுகிறது. நாம் எப்பொழுது மனம் திரும்பி வருவோம் என்று ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைய முதல் வாசகம், விடும் அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திர மக்களாக விடுவித்தார். அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திர மக்களாக விடுவித்தார். செங்கடலை இரண்டாக பிரித்து விடுவித்து அவர்களை அழைத்து வந்தார். ஆண்டவருடைய வல்ல செயல்களை பார்த்த அவர்கள், அடிமைகளாக இருந்தவர்கள் சுதந்திரத்தை அனுபவித்த அவர்கள் ஆண்டவரின் செயலை மறந்து போய்விட்டார்கள். நாமும் நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கும்போது அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம். கொஞ்சம் கஷ்டம், துன்பம், சோதனை என்று வரும்போது ஆண்டவர் செய்த நல்ல காரியங்கள்லாம் மறந்துறோம். அந்த சமயத்தில் ஆண்டவர் செய்த நல்ல காரியம் நினைவு கூற வேண்டும். இவர்கள் என்ன செய்கிறார்கள், மோசேனுக்கு எதிராகவும் ஆண்டவருக்கு எதிராகவும் முணுமுணுத்தார்கள். நாங்கள், எங்களுக்கு கல்லறை இல்லையா, ஏன் இந்த பாலைவனத்திற்கு அழைத்து வந்தீர்கள், இங்கே உண்ண உணவு இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை என்று அவர்கள் அங்கலாய்த்து முறையிடுகின்றார்கள். ஆண்டவர் அவருடைய முறையீட்டை கேட்டு அவர்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வழங்கினார் என்பதையும், பாறையிலிருந்து தண்ணீர் வழங்கினார் என்பதையும் நாம் வாசிக்கிறோம். இறுதியாக அவர்கள் சீனாய் மலையை அடைகிறார்கள். அந்த சீனாய் மலையிலே கடவுள் தம் மக்களோடு, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக, நாங்கள் கடவுள், நீங்கள் என்னுடைய மக்கள், இதிலே நீங்கள் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும், நான் என்னுடைய வார்த்தையிலே பிரமாணிக்கமாக இருந்தது போல நீங்களும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மோசே ஒரு மாட்டை வெட்டி அந்த இரத்தத்தை எடுத்து ஆண்டவரின் அடையாளமாயிருந்த அந்த பலி பீடத்தின் மீதும் மக்கள் மீதும் தெளித்தார் என்று வாசிக்கிறோம். நாம் இருவரும் இரத்த உறவு கொண்டவர்கள். இந்த உடன்படிக்கை இரத்த உடன்படிக்கை. நான் உங்கள் கடவுள்,
நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று அந்த இரத்த உடன்படிக்கை செய்கிறார். பிறகு மோசேயை சீனாய் மலைமீக்கு அழைத்த ஆண்டவர் 10 கட்டளைகளை 2 பலகையிலே எழுதி அவரிடம் கொடுக்கிறார். ஆனால் சீனாய் மலை மீது சென்ற மோசே வருவதற்கு தாமதமாகி விடுகின்றது. எனவே மக்கள் ஆரோனை பார்த்து முணுமுணுத்து எங்களுக்கு கடவுள் வேண்டும் என்று கேட்டபோது பொன் கன்றை அவர்கள் செய்து வழிபடுகின்றார்கள். மோசே இறங்கி வந்து பார்த்தபோது அவர் கோபமடைந்து அந்த பலகையை தூக்கி எறிகின்றார். அப்போது சிலர் இறந்து போய்விடுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே நாம் காண்பது அந்த மக்களை அழைத்து வந்த ஆண்டவர் எல்லோரையும் அழிக்கவில்லை, ஆனால் ஒரு சிலர் அழிந்தார்கள். அவருடைய பாவத்தினாலே அவர் எழுந்தார்கள். செய்தது எல்லா குற்றமும் எல்லோரும் செய்திருக்கிறார்கள். ஒரு சிலரை அவர் அழிப்பதற்கு காரணம் எச்சரிக்கை கொடுக்கிறார். இது உங்களுக்கும் நிகழும் என்று எச்சரிக்கை கொடுக்கிறார். அதன் பிறகு மோசே மீண்டும் சீனாய் மலைக்கு சென்றபோது அங்கே ஆண்டவர் பேசிய வார்த்தைகளைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் மோசையிடம் முகமுகமாய் பேசியபோது தான் யார் என்பதை அவர் விளக்கிச் சொல்கிறார். ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவுமுள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர், கொடுமையும் குற்றத்தையும் மன்னிப்பவர் என்று சொல்கிறார். கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை, தான் யார் என்பதை அவருக்கு விளக்கிச் சொல்லுகிறார். இரக்கமும் பரிவும் கொண்டவர், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர். இதுதான் கடவுளுடைய அடையாளம். அந்த வேளையிலே மோசே ஆண்டவரை பார்த்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, நான் உண்மையிலே உம் பார்வையில் தயவு பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்து பரிந்து பேசுகிறார். 40 நாட்கள் 40 இரவு நோன்பிருந்ததாக நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் நோன்பிருந்து அந்த மக்களுக்காக மன்றாடினார். அவருடைய குற்றங்களை மன்னிக்க மன்றாடினார். புதிய ஏற்பாட்டிலே புதிய மோசே இயேசு காணக்கூடாத கடவுளின் அடையாளமாக வெளிப்பாடாக இருந்த அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி புனித பவுலடிகளார் தீத்துவுக்கு எளிய திருமுகத்திலே பின்வருமாறு சொல்லுகிறார். கடவுளின் பரிவும் நேயமும் நம்மிடையே தோன்றியிருக்கிறது என்று சொல்கிறார். அங்கே தன்னை வெளிப்படுத்தி ஆண்டவரை பற்றி மீண்டும் இவர் வலியுறுத்துகிறார். கடவுளின் பரிவும் நேயமும் நம்மிடம், கடவுளுடைய இரக்கமும் அன்பும் நம்மிலே கிறிஸ்துவிலே வெளிப்படுகின்றது என்று நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது அவர் தன்னை பற்றி, இறைவனை பற்றி, தன் தந்தையை பற்றி என்ன சொன்னார்? 100 ஆடுகளிலே 99 ஆடுகள் இருக்க பிரிந்து சென்ற, ஓடி சென்ற அந்த ஆட்டை தேடி ஆயன் என்று சொல்லவில்லையா? நல்லவன் வீட்டிலே இருக்க ஊதாரியாக ஓடிச் சென்ற அந்த மகனை தேடி நின்ற தந்தை என்று சொல்லவில்லையா? அவர் இறுதியாக சிலுவையிலே தொங்கிய போது
தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களுடைய குற்றத்தை மன்னித்தருளும் என்று சொல்லவில்லையா நம்முடைய பாவத்திற்காக மோசே 40 இரவும் 40 பகலும் அவர் நோன்பிருந்தார் ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே தொங்கி இரத்தத்தை சிந்தி தன்னை முழுவதும் பலியாக ஒப்புக்கொடுத்து நம்முடைய பாவ கழுவாயாக மாறினார் அங்கே கடவுளுடைய அன்பு எந்த அளவிற்கு செல்கிறது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது நாம் ஒவ்வொரு முறையும் சிலுவையை பார்க்கும்போது நம்முடைய பாவத்தையும் பலகீனத்தையும் எண்ணி பார்த்து நமக்காக பாடுபட்ட ஆண்டவர் அன்பினுடைய அடையாளமாக இருக்கின்ற ஆண்டவர் அவரை நாடி செல்ல நம்மை அழைக்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இறுதியாக ஒரு நிகழ்வை உங்கள் கண்முன் வைத்து இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன் 1999 ஜனவரி மாதம் 22 நாள் ஒரிசா மாநிலத்திலே கிரகேம் ஸ்டெயின்ஸ் என்பவரும் அவருடைய மனைவி கிளாடிஸ் அவர்களும் இந்தியாவிற்கு ஆஸ்திரேலிய நாட்டு போதகர்கள் நம்முடைய இந்திய நாட்டிற்கு வந்து ஏறக்குறைய 35 ஆண்டுகள் தொழுநோயாளர்களுக்காக தொண்டு செய்தார்கள் ஆனால் இந்த 1999 ஜனவரி 22 நாள் கிரகேம் ஸ்டெயின்ஸும் அவருடைய 2 மகன்களும் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள் அவர்கள் செய்த குற்றம்தான் என்ன அந்த தொழுநோயாளர்களுக்கு தொண்டு செய்ததுதான் அவர்கள் செய்த குற்றம் அவர்கள் செய்த தொண்டை கொச்சைப்படுத்தி மதம் மாற்றுகிறார்கள் என்று மத தீவிரவாதிகள் அவர்கள் வந்திருந்த வாகனத்திலே உறங்கிக் கொண்டிருந்த போது கொளுத்து விட்டார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இவர்களுடைய மனைவி கிளாடிஸ் இவர்களை பார்த்து பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் உம்முடைய கணவரையும் உம்முடைய பிள்ளைகளையும் இழந்த நிலையிலே உங்களுடைய உள்ளத்திலே உருவாகின்ற எண்ணம் என்ன என்று கேட்டார் நாம இருந்தா என்ன சொல்லியிருப்போம் இவர்களை கொன்றவர்களை உடனே பிடித்து அவர்களை சிறையில் அடைத்து குற்றவாளியை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்போம் ஆனால் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால் என்னுடைய கணவரையும் பிள்ளைகளையும் இழந்த நிலையிலே என்னுடைய உள்ளத்திலே சோகம் இருக்கிறது இழப்பு என்னுடைய உள்ளத்தை தாக்குகின்றது இருப்பினும் இவர்களை கொன்றவர்களை மனதார மன்னிக்கிறேன் தொடர்ந்து இந்த தொழுநோயாளர்களுக்கு தொண்டு செய்வதை இவர்கள் தடுக்காமல் தொந்தரவு செய்யாமல் இருந்தால் எனக்கு போதும் என்று சொன்னார் இவ்வாறு மன்னிக்கின்ற மனப்பான்மை நமக்கு தேவை என்றால் நம்முடைய சொந்த பலத்தினாலே நிச்சயமாக முடியாது இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது போல நாமும் மன்னிக்க ஒருவர் ஒருவரை மன்னிக்கும் போது அங்கே மகிழ்ச்சியும் மன நிறைவும் கடவுளின் பிரசன்னமும் எப்பொழுதும் இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் ஆண்டவர் இயேசு நம் பாவங்களுக்காக தம்மையே பலியாக ஒப்புக்கொடுத்த அதே பலியை கல்வாரு பலியை
நாம் ஒப்புக்கொடுக்கும் வேளையிலே கடவுளின் அன்பு நம்முடைய உள்ளத்திலே பொழியப்பட்டு கடவுளின் இரக்கம் நம்முடைய உள்ளத்திலே பொழியப்பட்டு நாமும் அன்பிற்கும் மன்னிப்பிற்கும் உறவிற்கும் சான்றாக விளங்க ஆண்டவர் அருள்புரிய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே உருக்கத்தோடு மன்றாடுவோமாக. ஆமென். Oh.